ஹாய் டியர்ஸ், அஸ்லாம் அலைக்கும், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கான வீடியோ ஒரு குட்டி நைட் வ்ளாக் தான் பார்க்க போகிறோம். நான் கொஞ்சம் 6:30 அந்த மாதிரி டைம்லேயே ரெயின் வந்துச்சு, ஸோ அப்படியே ஷூட் பண்ண ஆரம்பித்து ஃபுல்லாக கொண்டு வந்துட்டேன். நிறையா பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். நான் சீக்கிரமாகவே சில ஒர்க்ஸ்லாம் முடிச்சிட்டேன், ஸோ ரொம்ப நாளாக பண்ணாமல் இருந்த ஒரு சில விஷயம்லாம் எடுத்து இன்றைக்கி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி அப்படியே ஸ்டார்ட் பண்ணலான்னு ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு மோஸ்ட்லி கார்னர் டேபிள்ஸ் வந்து ரொம்ப பிடிக்கும், ஸோ நான் இதுக்கு முன்னாடி மணி பிளான்ஸ்லாம் கொஞ்சம் வச்சுருந்தேன். அதெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு கொஞ்சம் வேறு மாதிரி மாற்றலாம், ஏதாச்சும் கொஞ்சம் ஆட் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் அந்த ப்ராசஸ் தான் பண்ணிகிட்டு இருந்தேன். இதெல்லாம் முன்னாடி காலத்தில் அந்த வீட்லேயே செஞ்சுப்பாங்க இல்லையா, ஒரு டேபிள் ஷீட்ஸ் இந்த மாதிரி டிஃபர் ஷேப்பில் செஞ்சுருப்பாங்க. ஸோ என் கிராண்ட்மா எனக்கு கொடுத்துருந்தாங்க, ஸோ அதை தான் நான் வந்து யூஸ் பண்ணிக்கலாம், உள்ளே வைக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி வச்சுருந்தேன். பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். இதோ ஹேண்ட்மேட் ஐட்டம்ஸ் எனக்கு மோஸ்ட்லி பிடிக்கும், இதுவும் கொஞ்சம் சூப்பராக இருந்துச்சு, அதனால தான் அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டேன். ஃபேரி லைட்ஸ் வந்து சும்மாவே இருந்துச்சு, அதில் எதுவுமே என்னால் எங்கேயும் ஹேங்லாம் பண்ண முடியல. ஸோ ஓகே, நம்ம எதாவது ஒன்று டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணி பார்க்கலான்னு சொல்லி நான் கிளாஸ் சேரில் ட்ரை பண்ணேன். ஸோ இன்னும் கொஞ்சம் ரிஃப்ளெக்ட் ஆகிற மாதிரி இருக்கும், இன்னும் கொஞ்சம் க்யூட்டாக இருக்கும். அதனால் நெக்ஸ்ட்டு கொஞ்சம் குட்டி குட்டி ஒர்க்ஸ்லாம் இருந்துச்சு, அதெல்லாம் கையோடு முடிச்சிடலாம் அப்படின்னு நான் அதெல்லாத்தையுமே பார்த்துட்டு இருந்தேன். எங்கள் கிராண்ட்மா தான் கொடுத்துருந்தாங்க, ஒரு ஹேண்ட்மேட் பேக்கு அவங்களுக்கு ஒருத்தவங்க கிஃப்ட் பண்ணியிருந்தாங்கன்னு சொல்லி. ரொம்ப சூப்பராக இருக்கும், லைட் வெயிட்டடாக இருக்கும், அதான் ஹேண்ட்மேட்லேயே கையிலேயே வந்து அதை பண்ணது. இந்த உள்ளன் பேக்ஸ்லாம் முன்னாடி காலத்தில் இருந்தவங்க மம்மிஸ்ட்டெல்லாம் கிட்ட தெரியும், இப்போ அது எங்கெங்கெல்லாம் இருக்குன்னு தெரியல எனக்கு சரியாக. ரொம்பவே சூப்பராக இருக்கும், நம்ம ரொம்ப வெயிட்டான திங்ஸ் எதுவும் வைக்க தேவையில்ல, சும்மா இந்த ஒரு சில திங்ஸ்லாம் நான் டைலரிங்க்கு யூஸ் பண்ணுற கிளாத்தெல்லாம் இதில் வச்சுப்பேன். ஸோ எனக்கு அங்கேயும் இங்கேயும் போடாமல் கொஞ்சம் கலையாமல் இருக்கும், ஒரு பேக்லேயே செட்டில்டாக இருக்கிற மாதிரி. அந்த கிளாஸ்க்குமே இதை தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன், ரொம்பவே நல்லாயிருக்கும். நெக்ஸ்ட்டு இந்த பிரேஸ்லெட் வந்து நான் வீடு க்ளீன் பண்ணும்போது லாஸ்ட்டாக கண்டுபிடிச்சேன். நான் ஒவ்வொரு திங் தேடும் போது ஆனால் வேறு என்னமோ பழங்காலத்தில் தேடினதெல்லாம் கிடைக்கும்ல, அந்த மாதிரி தான் இது எனக்கு வந்து கிடச்சிது. ரொம்ப நாளாக நான் இதை வந்து காணோம் காணோன்னு எங்கே பார்த்தாலும் தேடிட்டு இருந்தேன், பட் இது எப்படி கிடச்சிதுன்னே எங்கே இருந்தது ஒன்றுமே தெரியல, சடனாக எனக்கு கிடச்சிது. ஸோ என்னோடய ரொம்ப ஃபேவரட் ஃபஸ்ட்டு வந்து எனக்கு எங்கள் ரிலேட்டிவ் கிஃப்ட் பண்ண ஒரு திங் இது, ரொம்பவே பிடிக்கும். நான் ஸ்கூல் டேஸில் எல்லாத்துலேயுமே இதாக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த ஏஜில் நமக்கு ஒரு விஷயம்லாம் ரொம்ப ஃபேவரட்டாக இருக்கும்ல, அதெல்லாம் நம்ம ஒரு வேளை மிஸ் பண்ணியிருக்கலாம், மறுபடியும் அது கிடைக்கும் போது அந்த மெமரிஸ்லாம் ரிட்டர்ன் வந்த மாதிரி ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. Thank you.
நெக்ஸ்ட்டு ரொம்ப நாளாக நான் ஆர்கனைசர்லாம் க்ளீன் பண்ணாமல் இருந்த மாதிரி இருந்தது. ஸோ நான் அதெல்லாம் எடுத்து பண்ணிடலான்னு சொல்லி நான் அந்த ப்ராசஸ்லாம் ஆரம்பிச்சிட்டேன். நான் இந்த மாதிரி ஒரு பெரிய பாக்ஸில் தான் எல்லாமே வச்சுப்பேன். இந்த குட்டி குட்டி காஜல் இந்த மாதிரி விஷயம்லாம் நான் இந்த மாதிரி சின்ன பாக்ஸில் போட்டு வச்சுப்பேன். ஸோ அது எங்கேயாவது டக்குன்னு மிஸ் ஆயிரும், இல்லை எங்கேயாவது அது கலந்துரும், அதனால் டக்குன்னு எடுக்க முடியாது. அதனால் இந்த மாதிரி குட்டி பாக்ஸில் வந்து காஜல் மஸ்கா அந்த சின்ன சின்ன விஷயம்லாம் அது உள்ளே நான் வச்சுப்பேன். ஒரு ஒரு இடத்துல எல்லாமே இல்லாமல் ஒரே இடத்துல எல்லாம் இருக்கும்போது எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பார்க்குறதுக்கு கொஞ்சம் கொச்சமொச்சான இருக்கிற மாதிரி இருக்கலாம், பட் இது எனக்கு ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். டக்குன்னு எல்லா விஷயமும் ஒரே இடத்துல இருக்கும், பட்டு பட்டுன்னு எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அதனால் நெக்ஸ்ட் நான் ஜேர்னல் எழுத ஸ்டார்ட் பண்ணிட்டேன். நான் ஒருவேளை மார்னிங் எழுதலை அப்படின்னா நான் வந்து நைட் டைமில் எழுதி பண்ணிடுவேன். ஏன்னா கொஞ்சம் கண்டினியூவாக நம்ம அதை பண்ணிட்டு வரணும் இல்லையா. ஒரு நாள் போச்சுன்னா அப்படி அப்படியே போயிட்டே இருக்கும். அதனால் நான் கண்டினியூ பண்ணணும்னு சொல்லி இந்த மாதிரி மாற்றிக்கிட்டேன். நல்லா மழையாக இருக்கும்போது சூடாக சாப்பிடணும் போல இருந்துச்சு. சரி போய் பார்த்தா கிச்சடி செஞ்சு வச்சுருந்தாங்க டின்னருக்கு. ஸோ ஓகே, இன்றைக்கி நம்ம ஒரு புடி பிடிச்செல்லாம் நல்லா சாப்பிட்டாச்சு. இப்போ நான் கொஞ்ச நாளாக விடுறதில்லை. இந்த ஃபேஸ் வாஷ் தான் இப்போ நான் ரீசெண்டாக கொஞ்ச நாளாகவே யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். மந்த் கணக்கில் ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப ஆயிலி ஸ்கின், ஸோ கொஞ்சம் எக்ஸஸ் ஆயிலாக இதை ரிமூவ் பண்ணுறதுனால பிம்பிள் ப்ராப்ளம் லைட்டாக இல்லாமல் இருக்குது. ஸோ இதோட டிஸ்கிரிப்ஷனில் வேணால் அதை லிங்க் தரேன், நீங்கள் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இந்த ஃபேஸ் வாஷ் போட்டு முடிச்சுட்டு நான் வந்து எந்த ஒரு க்ரீமோ இல்லை மாய்ஸ்சரைசர் எதுவுமே போட மாட்டேன். ஒன்லி வந்து ஆலோவேரா ஜெல் மட்டும்தான் யூஸ் பண்ணிப்பேன். ஓவர் நைட் விடுறதுனால ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. ஸோ நான் இதை மட்டும்தான் யூஸ் பண்ணிப்பேன். நெக்ஸ்ட் இந்த டார்க் சர்க்கிள் க்ரீம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் கண்டிப்பாக அதை வாங்கிக்கலாம். நான் எல்லாத்தோட லிங்க்குமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், நீங்கள் செக் அவுட் பண்ணி பாருங்கள். எனக்கும் டார்க் சர்க்கிள் இருக்குது. ஸோ நான் இப்போ கொஞ்ச நாளாக இதை போட்டுட்ருக்கேன். நெக்ஸ்ட்டு லிப்பாம் போட்டு நான் இதை முடிச்சுக்கிறேன். இது எல்லாமே உங்களுக்கு தேவைன்னா நான் கண்டிப்பாக கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் அந்த ஃபஸ்ட் கமெண்ட்லேயும் ஒரு லிங்க் பின் பண்ணுறேன், நீங்கள் போய் பார்த்துக்கோங்க. அவ்வளோதான் டியர்ஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை பை.